ஹை ஹை எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஜஸ்ட்டு யாரோ சொன்னாங்க இல்லை சும்மா இருக்கோன்னு வந்தீங்களா, இல்லை வந்து வந்துட்டீங்க கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன, அதோட உங்களோட இலக்கு என்ன, அதை வந்து நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. வந்துட்டு அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஓகே நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக தான் வரப்போகிறேன் அப்படின்னா, உங்களோட பிளான் என்ன, பல்காக போட்டுட்டு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வெயிட் பண்ண போகிறீங்களா, அல்லது எஸ்ஐபி மெத்தடில் போட போகிறீங்க. சரி ஓகே, எஸ்ஐபி அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 4 ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணும், ஒரு 4 இல்லை 5 கூட எடுத்துக்கலாம், ஒரு 2-3 மிட் கேப்பு, 1 ஆர் 2 ஸ்மால் கே, அதாவது 1 தான் பெஸ்ட்டு, அவ்வளோ இருந்தாலே போதும். வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் சப்போஸ் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகுது கீழே போகுது அப்படின்னா, மார்க்கெட் 30% விழுந்தால் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸும் மோர் ஆர்லஸ் அவ்வளோதான் விழுகும். பட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஈவன் 90% கூட உங்களுக்கு வந்து அதோட ஹைலேருந்து கீழே போகும். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் சில பேர் வந்து அந்த கொஞ்சம் குறைய குறைய வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஹெவி வெயிட் ஸ்டாக்கில் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது. அதாவது அது ஹெவி வெயிட் அப்படிங்கும்போது அது எப்படினாலும் அது சஸ்டெயின் ஆகிக்கிறோம் மார்க்கெட்டில் வந்து. இப்போ கரண்ட்டாக நடந்த ஏதோ சில பல நியூஸ் அதனால தான் உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு, அண்ட் தென் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ வந்து இறங்க இறங்க நீங்கள் வந்து ஆவரேஜ் வந்து ஹெவி வெயிட்டில் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் ஸ்மால் கேப் ரொம்ப ஒஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஈவன் அது 1 ரூபா கூட போய் நின்றுட்டு ஏறாமையே கூட போயிடலாம் வந்துட்டு. ஸோ அதனால தான் எப்போவுமே இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ இதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இல்லை நான் வந்து டே ட்ரேடர் அப்படிம்பாங்க சில பேர். சி, டே ட்ரேடர் அப்படிங்கிறதுல வந்து பிரச்சனையே கிடையாது வந்துட்டு. ஆனால் என்ன அப்படின்னா, ஏன் வந்து டே ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து நான் சிம்பிளாக வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து டென்ஷன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அன்றைக்கே வந்து லாபமோ நஷ்டமோ அன்றைக்கே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, அது வந்து குட் மெத்தட். அதாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுங்க, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வரும்னா, அந்த லாஸ் வந்து பெருசாக விடுறது அண்ட் தென் ப்ராஃபிட்டை வேகமாக எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு இப்போ டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸடாக செட் பண்ணிக்கணும். அதாவது 1000 ரூபா லாஸ் ஆனாலும் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுவேன், 2000 ரூபா ப்ராஃபிட் ஆனாலும் க்ளோஸ் பண்ணிடுவேன், இல்லை 2000 4000, 1:2 இல்லை 1:1 வச்சுக்கோங்களேன், 5000 லாஸ் அல்லது 5000 ஏதோ ஒன்று, அதில் ஒரு ஃபிக்ஸட் லெவல் இருக்கணும். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 5000 10000 லாஸ் ஆகி அதில் வந்து ஓவர் எமோஷன் ஆகி கிட்டத்தட்ட 50% அக்கௌண்ட் கூட வந்து உங்களுக்கு வந்து எரோட் ஆகிற அளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ இல்லை உங்களுக்கு இருக்கிற பிளானு எதையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, கண்ணா பின்னான் பண்ணி சீக்கிரமே அது போயிடும். ஸோ இப்போ இந்த லைனுக்குள்ளே வர்றீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டே ட்ரேடராக இருக்கீங்கன்னா, இல்லை எனக்கு ஃபிக்ஸடாக வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை அடிக்கடி சொல்லுவோம், அதான் நீங்கள் வந்து மந்த்லி அப்படிங்கிறதே வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம டார்கெட்டே பண்ண முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதம் எனக்கு மாதம் மாதம் வந்து 30 ரூபா வேணும் 40 ரூபா வேணும்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அஸ் அ சேலரி ஹோல்டராக இருந்து சில பேர் இதுக்கு வரணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது பண்ண முடியாது. பட் ஆனால் இயர்லி வித் 20 லேக்ஸ் ஆர் சம்மரும் 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் மேக்கிங், அதாவது அந்த வருஷத்தில் 30% அப்படிங்கிறது பாசிபிள். அதாவது கிளியர் ஸ்ட்ராட்டஜியோடு உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 லேக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபேமிலிகிட்ட கொடுத்துடணும். ஒரு 2 இயர்ஸ் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வருஷ வருஷம் உங்களால் அந்த 5 லேக்ஸ் எடுக்க முடியுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து ரன்அப் பண்ணலாம். பட் மந்த்லி இவ்வளவு தான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை மட்டுமே நம்பி ஓவராலாக வந்து இதுக்குள்ளே ஜம்பின் ஆகிறதும் வந்து கஷ்டம். ஸோ இந்த தெளிவு இருக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நம்மளோட இலக்கு, அதை வந்து கிளியராக இருக்கணும். நீங்கள் மேபி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்கள் கிளியர் பிளானாக இருக்கலாம், இல்லை அந்த உங்களோட பிளான் இது வந்து டிவியேட் ஆகலாம். பட் இலக்கு வந்து கரெக்டாக அட்டைன் பண்ணும். ஸோ அதை அட்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன வேணும், பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இலக்கை நீங்கள் போய் வந்து அடைய முடியும். ஸோ அந்த இலக்கை அடையிறதுக்கான கிளியர் ஸ்ட்ராட்டஜி அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். சும்மா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாங்க, நான் வந்து சும்மா அதை பார்த்தேன் அதனால் வந்தேன், இல்லை அவங்க சொல்லுவாங்க, இல்லை இவங்ககிட்ட இருந்து கால் டிப்ஸ் கிடைக்கும், இல்லை இவங்ககிட்ட வந்து
அட்வைஸ் டெய்லி வாங்கிக்கலாம். சி, இப்போது ஒரு இடத்துல வாங்கிட்டீங்க, வந்துட்டு வச்சுருக்கீங்க ஹோல்டிங்கில், அவங்க ஏதோ ஒன்று சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க வந்து லைனில் வரலன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க டெய்லி கால்ஸ் கொடுக்குறவங்க இல்லை வந்து ஃபாலோ பண்ணுறவங்கலாம் இருந்து அப்போ வரலைன்னா அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் 10 பேர்கிட்ட கூட யூடியூப்லேயோ இல்லை நிறைய பேர்கிட்ட போய் கற்றுக்கலாம். பட் உங்களுக்கான பிளான், ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் மைண்டு வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மெத்தடில் போகவே கூடாது. ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இந்த சைக்காலஜி, இது வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ சிலருக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, 1 லேக் 2 லேக் வந்து மார்க்கெட் டவுன் த லைன் போனாலும் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. சில பேருக்கு வெறும் 10 ரூபா இறங்கினா கூட ஒரு மாதிரி சிவராயிருவாங்க, மார்க்கெட் ஏதோ நெகட்டிவாக போகுது அப்படி இப்படின்னு பயத்தில் கொடுத்துருவாங்க. ஸோ எது வந்து நமக்கு செட் ஆகும் அப்போனா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போயிடலாம். இல்லை ட்ரேடிங் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த அமௌண்ட்டு வந்து இதுவே கிடையாது, நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறேன்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆக்சுவலாக வந்து டே ட்ரேடிங் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த பயம் இல்லாமல் போகும்போது உங்களுக்கு வந்து பாதி அதுவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து பயங்கரமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கணுமா, இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எழுதணும், ரூல்ஸ் எழுதணும், அவ்வளோலாம் தேவையே இல்லை உங்களுக்கு. நீங்கள் இப்போ வாரன் பஃபெட் அவர் கேட்டிருக்கீங்களா, எப்போவுமே வந்துட்டு ஜில்லெட்டு, கொக்கோ கோலா அதெல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ண காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் வச்சுருக்காரு. கேட்டால் இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து க்ளீன் சேவ் பண்ணிட்டு தான், ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க இருக்காங்க. அதுமாதிரி சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலே கொக்கோ கோலா பாட்டில் இல்லாமல் உட்காரவே மாட்டாங்க, இன்னமும் குடிக்கிறாங்க, அவ்வளோதான். இது இதனால இந்த 2 ஸ்டாக்கையும் அவர் ஹோல்டிங்கில் வச்சுருக்காரு, முடிஞ்சு போச்சா. இது இதுக்கு வந்து நம்ம என்னென்னமோ ஃபார்முலா, இந்த டே ட்ரேடர் லோட்டலோஸ்க்கு எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்களே, அவருக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட்னா அதுவே ஆட் ஆகுது, அதுவே குமுலேட்டிவ் ஆகுது, அண்ட் தென் அதுலேருந்து வர டிவிடெண்ட்டு. இன்றைக்கி அவர் இனிஷியலாக போட்ட அமௌண்ட்டை விட அவருக்கு டிவிடெண்ட்டாக வர அமௌண்ட்டே வந்து அதிகம் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வந்துட்டு, அதாவது இயர்லி. ஸோ இது இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் வந்து மல்டிப்புள் ஆயிடுச்சு. ஸோ இது இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எனக்கு அப்போது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ சில செக்டாரில் வந்து இதுதான் பியானியராக இருக்கிற சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு ஃப்யூச்சர் இருக்கும்னு நினச்சிங்கன்னா போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நிறையா பேருக்கு அது வெயிட் பண்ணுறதுக்கான பொறுமை இருக்காது. அதான் சொன்ன மாதிரி இப்போ டிபெண்ட் இருக்குது, எனக்கு மாதம் மாதம் இதுலேருந்து வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நிறையா வந்து இந்த மார்க்கெட்டில் மாட்டிக்கிறது. மற்றபடி வந்து இதை டிபெண்ட் பண்ணி இல்லை, பட் இது நமக்கான ஃப்யூச்சருக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி உட்காராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ரொம்ப பெரிய அளவு அதாவது மார்க்கெட்டில் எடுக்க முடியும். ஏன்னா இன்வெஸ்டர் மிஞ்சின ட்ரேடர் எனக்கு தெரிஞ்சு இல்லை, சும்மா வந்து உங்களுக்கு டிவியில் அது இதில் காட்டுவாங்க வந்துட்டு கார் வாங்கியிருக்கு வாங்கியிருக்கு. பட் உண்மையான இன்வெஸ்டர் கிளியர் இவனாக இருந்தால் யாரும் வந்து காசை எடுத்து வீடு கட்டவோ ஒரு லம்போர்கினி வாங்குவோ அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க வந்துட்டு. அதை இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதை இன்னும் மல்டிப்ளை ஆக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க வந்துட்டு. ஸோ அக்கா ட்ரேடிங் தப்புன்னு சொல்லலை, அதான் ட்ரேடிங்கோட டிபெண்ட்டே என்னென்னா நமக்கு மாத தேவைகள் இருக்குது, நம்மளோட லைஃப் ரன்னப்பு, அண்ட் தென் ஒரு மாதிரி அது ஒரு அடிக்ஷன், ஒரு கேம்பிளிங், அது நமக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து டுவர்ட்ஸ் அந்த சைடு போகிறோம். ஏன்னா இப்போ இன்வெஸ்டிங்னு சொல்கிறவங்களுமே அவங்க வச்சுருக்க ஸ்டாக்ஸை காலையில் கொஞ்சம் விற்றுட்டு கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னா திருப்பி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சும்மா தான் சொல்லுவாங்க நாங்கள் வாங்கி போட்டு ஹோல்டிங்கில் வச்சுருக்கோன்ட்டு. பட் இன்டர்னலாக உள்ளே நம்ம நிறையா நடந்துகிட்டு தான் இருக்கோம், லாங் சைடு காலை செல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஓவரால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. பட் நான் அதுக்கான இன்வெஸ்டிங்க்கு வந்து நான் இது பண்ணல, ஏன்னா நானுமே வந்து ஒரு ட்ரேடர் தான். ஸோ அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை வந்து சொல்கிறேன் வந்துட்டு, அல்லது உங்களுக்கு சூட்டபுளான ஒரு மெத்தட் அதுக்காக சொல்கிறேன் வந்துட்டு. ஸோ இதுக்கான டைமை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து கிளியராக வந்து யோசித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மெத்தட் வந்து எல்லா மார்க்கெட்லையும், சி சம்டைம்ஸ் இந்த ஸ்ட்ராடில் ஸ்ட்ராங்கிள் அதெல்லாம் சொல்லுவாங்க கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் மார்க்கெட் 1000 மீட்டர் 2000 மீட்டர் சடனாக கேப் அப்போ கேப் டவுனோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக எரோட் ஆயிரும். ஸோ அதுக்கு வித் ஹெட்ஜிங்கோட சில மெத்தடு இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தடு, இது வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நமக்கு வந்து ரிஸ்க் இதை தாண்டாது அந்த மாதிரி ஒரு மெத்தடு, இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் கிளியராக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனை இருக்காது மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு. ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள், உங்களோட விஷன் அது வந்து என்ன, உங்கள் அதாவது உங்கள் டார்கெட் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை மட்டும் கிளியராக யோசிச்சுட்டு
அட்டாக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், முடிஞ்சது. இது இது வந்து பெரிய கம்பசத்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. வந்துட்டு சும்மா நீங்கள் பிளைண்டாக வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் எடுங்க, காலையில் வாங்கிட்டு ஈவினிங் அது என்ன ப்ரைஸ் இருக்கோ செல் ஆகட்டும் அப்படின்னு விட்டுருங்க. இல்லை வந்து இறங்கிட்டுருக்கு காலையில் செல், ஏதோ ஒன்று பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இது. ஆனால் இந்த டிவியேட் ஆகக்கூடாது. அதாவது என்னென்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறேன்னு மாறுவாங்க, திடீர்னு பை அண்ட் செல்லுக்கு மாறுவாங்க, ஸ்டாக்ஸ் இது பண்ண. ஸோ இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்ஷனில் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்காரு, அதே அக்கௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோ. இந்த ஆப்ஷனில் இருந்த அமௌண்ட்லாம் போயிடுச்சுன்னா அதை நான் ரெக்கவர் பண்ணிவிட்டு நான் திருப்பி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை வந்து திருப்பி வாங்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுறேன்னா அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது கட் ஆயிரும். அந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா செர்டன் பீரியடில் ஏறி இருந்திருக்கும், பட் அப்போ ஹோல்டிங்கில் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகாமல் ட்ரேடிங்கில் மறுபடியும் இந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறேன்னா அது லூஸ் ஆகி என்னமோ ஆகி எங்கிட்ட ஒரு டைரெக்ஷனில் கொண்டு விட்டுருங்க. அது அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறது. ஸோ இதுதான் நம்ம பிளானு, இதுதான் இதுனா இவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு இன்வெஸ்டிங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, அதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். மந்த்லி வந்து இல்லை இயர்லி 20% 30% அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, எனக்கு ஸ்டாக்ஸை பற்றியோ அதோட மூமெண்ட்டை பற்றியோ கவலை இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அதை மட்டும் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் சிஸ்டத்தை வந்து. அதுக்கப்புறம் போய் வந்து ஸ்டாக்ஸ் அனாலிசிஸோ எந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்காக இதில் வந்திருந்தால் நம்ம 100% ஏறி இருக்குமோ அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போகக்கூடாது. இல்லை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் ஆப்ஷனை பற்றி கவலைப்படக்கூடாது. மார்க்கெட் இறங்குச்சுன்னா நல்லது, ஓகே நம்ம நினச்ச ஸ்டாக் கம்மியாக கிடச்சிருக்குன்னு அக்யூமுலேட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் கொஞ்சம் மணி வச்சுருக்கணும். அதாவது இன்வெஸ்டராக இருந்துட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் போடக்கூடாது. 100,000 ஃபஸ்ட்டு 10,000 ட்ரை பண்ணாலே ஏறிச்சுன்னா ஓகே, 10,000 12,000 ஆகுதுல்ல, நம்ம ஏன் 100,000 போட்டிருந்தா 20,000 வரும்னு யோசிக்கிற நேரத்தில் 20,000 கீழே இறங்கியிருந்தால் அது 80 ஆகிருக்குமே. ஸோ 20,000 லாஸ். இதே நீங்கள் 10,000 2,000 தான் லாஸு. உங்களுக்கு இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ 10,000 போனீங்கன்னா அங்கே 100 ஸ்டாக் வாங்கின இடத்துல இங்கே 120 ஸ்டாக் வாங்கலாம். வந்துட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள், அகைன் மார்க்கெட்னு இறங்குது. ஸோ அட் த மேக்ஸ் 2 to 3 times அதோட பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடணும். மேபி அடுத்த ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லை மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் சில பேர் வந்துடுவாங்க, அல்லது விட்டுருங்க. அதுக்கு மேலே அதை வந்து ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா டவுன்லாம் முடிஞ்சு ஒரு ரிவர்சல் கிடைக்கும், அந்த இடத்துல மறுபடியும் அதே ஸ்டாக்கோ இல்லை வேறு ஏதோ ஸ்டாக்கோ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கான பிளானை நீங்கள் தான் ரெடி பண்ணணும். வேறு யாரோ வந்து நமக்கு வந்து ஒரு எல்லாம் பண்ணி கையில் கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சும்மா இப்போது நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போ வந்து இது அதான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் இருந்த டைம்லலாம் வந்து இப்போ இந்த யூடியூபோ இல்லை வந்து டிவியில் தான், அது டிவியில் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதை வாங்குங்க, இதை வீங்க, சும்மா பிளைண்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இது ஸ்டாப் லாஸ் இது இதுன்ட்டு. 90% அது தப்பாக தான் நடக்கும், பட் இருந்தாலும் அப்போல்லாம் வேறு வழியே இருக்காது. வந்துட்டு அது ஒன்று தான் சோர்ஸு, அதை விட்டால் பேப்பரை தான் பார்த்து வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஸ்டாக் என்ன விலையில் போய்கிட்டிருக்கு அப்படின்றது வந்துட்டு. ஸோ அந்த கன்வீனியன்ட்லாம் உங்களுக்கு இப்போ வந்துருச்சு. ஆனாலும் நம்ம ஏன் தோக்குறோம் அப்படின்னா அந்த சைக்காலஜி, அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இன்னமும் மாறவே இல்லை. ஸோ அந்த மணி அந்த அதை அடையிறதுக்கான வேகம், ஏன்னா இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நம்ம வாரன் பஃபட் அவர் பழைய ஆள் தான், அவரை பீட் அண்ட் டவுன் பண்ணமுல்ல. மேபி ட்ரேடர்ஸ் அன்னைக்கு இருந்தவங்களோட இன்றைக்கி சில பேர் வந்து கரெக்டாக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட்டைன் பண்ணவங்க இருப்பாங்க. பட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிம்பிள் ரூல் தான் வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் பார்க்க போகிறோம், கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், வெயிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வந்துட்டு. ஸோ ஓகே இது இதுதான். இதை வந்து நீங்கள் என்னென்னா உங்களோட மெத்தடை கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து டீவியேட் ஆகாதீங்க. மேபி ஃபஸ்ட்டு கேஸ் அதில் எங்கேயோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தட் போங்க. அதாவது ஒரு தடவை தப்பாயிருச்சு அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கு எண்டு இருக்காது. பட் அந்த ஓகே நம்ம மெத்தட் கரெக்டு, சப்போஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து லாங்கில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும்னு வச்சுங்க, பியர் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகலாம் ஓகே அது தப்பு இல்லை, ஏன்னா வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான். பட் அதுலேயும் பிரச்சனை ஆகுது அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை யோசிக்கணும். ஸோ இதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜம்பின் ஆனீங்கன்னா 99% ஜெயிக்கலாங்க வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னமும் வந்து அந்த 2% தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்துட்டு. பட் நம்ம அதில் இருக்க வேணாம், சரி இல்லை அப்படின்னா அந்த 2%லேயாவது நம்ம இருக்கணும், அதுக்கு ட்ரை பண்ணுவோம். Thank you.